வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆரம்ப கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ராணுவத்தினரின் நலனுக்காக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் கோவிட் 19 தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஒருவார கால ஊரடங்கு இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் செக் குடியரசு நெதர்லாந்தையும் பெல்ஜியம் போர்ச்சுகலையும் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. Thank you.